தூத்துக்குடியில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மருத்துவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்போது மேடையில் பேசிய அவர் என்னை உணவை தவிர்த்திட வேண்டும் எளிமையாக இருதயத்தை துடிக்க விட வேண்டும் என இருதயம் பற்றி பேசியவர் நன்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டால் இதயத்தை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என கூறினார் எலும்பு மூட்டி மருத்துவர்கள் அதிகம் நடந்தால் எலும்பு தேமானம் ஏற்படும் என அறிவுரை கூறாமல் நன்கு நடக்க அறிவுறுத்த வேண்டும் அவ்வாறு நடந்தால்தான் இதயத்தை பாதுகாக்க முடியும் என கூறினார் நான் எங்கு சென்றாலும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதை சரியாக கடைபிடித்துக் கொண்டு வருவதாகவும் தான் நடைபயிற்சி மேற்கொள்வது செய்தித்தாள்களிலும் ஊடகங்களும் வருவதை பார்க்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் மா சுப்பிரமணியனுக்கு வேற வேலையே இல்லை எங்கு சென்றாலும் நடந்து கொண்டே இருக்கிறார் என எதிர்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர் நான் மற்றவர்களைப் போல வீட்டில் அலங்காரத்திற்காக எட்டு போட்டு வைத்துக் கொண்டு மற்றவர்களிடம் நான் நடப்பதற்காக போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என கூறிவிட்டு அலமாரியில் அன்பளிப்பாக வரக்கூடிய புத்தகங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு அன்பளிப்பாக வரக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் படித்து விடுவேன் என கூறும் அவர்களிடம் சமீபத்தில் என்ன படித்தீர்கள் என்றா இஈஇ என முளிப்பதும் நான் பண்ணுவதும் கிடையாது என கடுமையாக சாடினார்